கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மரூர், கடம்பூர், ஓடியந்தல் ஆகிய கிராமங்களில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உஜ்வலா திட்டத்தை பற்றியும், மருத்துவத்துறை சார்பாக காசநோய் திட்டத்தை பற்றியும், வங்கி அதிகாரிகள் கடன் வழங்கும் திட்டத்தை பற்றியும், குழந்தை வளர்ச்சி திட்டத்தை பற்றியும் துறை சம்பந்தமான அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தனர். மேலும் பொதுமக்கள் அனைவரும் முன்னதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்பு அவர்களுக்கு அனைவருக்கும் நாட்காட்டி வழங்கப்பட்டது. பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில், முன்னெல்லாம் விறகு அடுப்பில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ இலவச கேஸ் அமைப்பு வந்ததால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரும் டைமுக்கு வேலைக்கு கிளம்பிடுறாங்க, பசங்களும் டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. முன்னெல்லாம் விறகு அடுப்பில் செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த திட்டத்தை கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. மாதத்துக்கு ரெண்டு நாள் மாவு வாங்கி வரோம், ஒரு வாரத்துக்கு மூணு டைம் முட்டை வாங்கி வரோம். எடை கம்மியாக இருந்தால் குழந்தைக்கு பிஸ்கட் தராங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு எடை போட்டுட்டு வரோம் குழந்தைக்கு. மத்திய அரசுக்கு மிகவும் நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தூர்தர்ஷன் பதிகை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என். முருகேசன்.